ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஜிபு ஜேக்கப் டைரக்ஷனில் G5 ஒரு மலையாள மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லாம் சரியாக்கும் படத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ரஜிஷா விஜயன், ஆசிஃப் அலி, துளசி, ஜானி ஆண்டனி, சித்திக் இவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சித்திக் சிஎம்மாக இருக்காரு, இவருடைய பொண்ணு ரஜிஷா விஜயன் ஆசிஃப் அலி பேங்க்ல கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு, பிளஸ் கம்யூனிஸ்டிலும் இருக்காரு. சித்திக் ஒரு பெரிய பார்ட்டியோட கட்சி தலைவர் அண்ட் சிஎம். ஆசிஃப் அலி ஒரு நார்மலான பேங்க் எம்ப்ளாயி, ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு சின்ன பார்ட்டியில இருக்காரு. சிஎம் உடைய பொண்ணை ஹீரோ லவ் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அரசியல் கலந்து சொல்லி இருக்கிற படம் தான் எல்லாம் சரியாயிருக்கும். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு வந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு சீன் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருது. ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரஜிஷா விஜயன், சித்திக், ஆசிஃப் அலி இவங்க மூணு பேருமே பெட்டரா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீஜித் நாயர், இது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கறத கேமரால நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாரு. மியூசிக் ஒசப்பச்சன் பண்ணியிருக்காரு. ஒரு சாங் கேட்குற மாதிரி இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆவரேஜாக தான் இருக்கு. ஓவராலாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுவாகவே இந்த படத்தோட டைட்டில் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை தான். பொதுவாக என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், விடுப்பா விடுப்பா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாயிக்கும் அப்படின்னு டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. இந்த படம் G5 அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.